அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 15 சுவாரஸ்யமான விடுகதைகள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விடுகதைக்கும் இடையில 10 வினாடிகள் இருக்கும். அதுக்குள்ளே பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடுகதை 1. விரல் இல்லாத கை, வீரம் செறிந்த கை, அது என்ன? பதில் உலக்கை. விடுகதை 2. கருப்பு மனுஷன் தலையில் முடி பறித்து அடியும் நுனியும் தரித்துவிட்டு மூளையில் ஓட்டையிட்டு ஆக்கமாய் ஆணி கொண்டு அடுக்கடுக்காய் எழுதலாமே, அது என்ன? பதில் ஓலைச்சுவடி. விடுகதை 3. அடிதடி சண்டை போல சத்தம் வரும், அரும்பரும்பாய் முத்து உதிரும், அதிகமானால் எல்லாம் அடித்து செல்லும், அது என்ன? பதில் மலை. விடுகதை 4. வட்டமாய் வண்ண வண்ணமாயிருக்கும், தொட்டு பாட வேண்டும், சற்றே இருக்கினாலும் பற்றண்டு உடைந்துவிடும், அது என்ன? பதில் கண்ணாடி வளையல். விடுகதை 5. அகலமான பச்சிலை அருமருந்து மூலியை உயர் மறுத்து காய் சேர்ந்து உயர்ந்த வெள்ளை சேர்ந்திட்டால் கருஞ்சிவப்பு நிறமாகும், கண்டு சொல்வீர், என்ன அது? பதில் வெற்றிலை பாக்கு. விடுகதை 6. அழகழகாய் தலை விரித்து அடுக்கலையில் புகுந்து வந்து அடுத்த நொடி குப்பை மேட்டில் அம்போன்னு கிடக்கும், அது என்ன? பதில் வாழை இலை. விடுகதை 7. யாரும் ஏற முடியாத உயரத்திலே 1000 பூ பூத்திருக்கு, அது என்ன? பதில் நட்சத்திரம். விடுகதை 8. கடற்கரை ஓரத்தில் கல்லு மண்ணு தரையினிலே ஆள உழாமல் அங்கே விதை விதைக்காமல் 8 நாளைக்கு ஒரு வெள்ளாமை, என்ன வெள்ளாமை அது சொல்வீர்? பதில் உப்பு பாத்தி. விடுகதை 9. இரவு பகல் விழித்திருக்கும், எப்போதும் ஒளித்திருக்கும், அது என்ன? பதில் கடிகாரம். விடுகதை 10. பட்ட மரத்தை தட்டினால் படைகள் ஓடிவரும், அது என்ன? பதில் முரசு. விடுகதை 11. எல்லோருக்கும் உணவு பரிமாறி ஏற வானத்தில் குளித்துவிட்டு அமர்ந்திருப்பாள் எப்போதும் உண்ணாதவன், அவன் யார்?
பதில் அகப்பை. விடுகதை 12. மஞ்சள் நிற சிங்காரி, மனம் வீசும் ஒய்யாரி, ஊருக்கெல்லாம் உபசாரி, உள்ளே கொண்டால் பித்தத்தை உடனே போக்கும் கைகாரி, அவள் யார்? பதில் எலும்பிச்சை பழம். விடுகதை 13. ஒரு பக்கம் 7 குழி, இரு பக்கம் 14 குழி, மரத்தாலான மகத்தான வீடு, மங்கையர் மகிழ்ந்தாடும் வீடு, மற்றோரும் கலந்தாடும் வீடு, அது என்ன? பதில் பல்லாங்குழி. விடுகதை 14. தாய் தரையிலே கிடக்கிறாள், மகள் மகாராசா முடியிலே இருக்கிறாள், அது என்ன? பதில் முத்துச்சிற்பி. விடுகதை 15. உள்ளே பொங்கும் துன்பத்தை உரைத்து பெருக்கும் ஒரு நீராம், இறைக்க இறைக்க ஊறி வரும் எண்ணெய் கிணத்து தண்ணீராம், அது என்ன? பதில் கண்ணீர். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.